நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த பாகலூர் ஜீவா நகரில் நான்கு வயது மகளான நயனாஸ்ரீயுடன் தாயான நந்தினி வசித்து வருகிறார் நந்தினிக்கு மாதேஷ் என்பவருடன் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது கணவனை பிரிந்து தனியாக வசித்து வந்த நிலையில் சந்தோஷ் என்பவருடன் கள்ள இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் நந்தினியின் கள்ளக்காதனான சந்தோஷ் வேலைக்கு சென்ற நிலையில் மற்றொரு கள்ளக்காதனுடன் இணைந்து மது அருந்தியுள்ளார் அப்போது மது போதையில் மது போதை தலைக்கேறிய நிலையில் யாரும் செய்ய துணியாத செயலில் நந்தினி ஈடுபட்டுள்ளார் தான் மட்டும் மது அருந்தாமல் எதுவுமே தெரியாத அந்த நான்கு வயது பெண் குழந்தைக்கும் மதுவை கட்டாயப்படுத்தி ஊட்டி கண்டமேனிக்கு அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது குழந்தையின் அழகல் சத்தம் கேட்டு அந்த அக்கம்பக்கத்தினர் தரையில் சுருண்டு கிடந்த குழந்தையை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் குழந்தைக்கு சிகிச்சை அளித்த போது இரத்த வாந்தி எடுத்ததை அடுத்து மது மட்டுமின்றி மதுவில் விஷம் கலந்து இருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் சந்தேகித்தனர் மேலும் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கும் பரிந்துரை செய்ய அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே மகளுக்கு மது ஊற்றி கொடுத்த தாயான நந்தினியின் இரண்டாவது கள்ளக்காதன் தப்பி ஓடி தலைமறைவான நிலையில் நந்தினி தனது முதல் கள்ளக்காதலுடன் மருத்துவமனைக்கு வந்து குழந்தையின் நிலைமையை அறியாமல் தள்ளாடியபடி காவல்துறையின் கேள்விகளுக்கு பதிலளித்தது அங்கு இருந்தவர்களை கோபத்தின் உச்சிக்கே அழைத்து சென்றது இது குறித்து வழக்கு பதிவு செய்த பாகனூர் போலீசார் தாயாக இருந்த இருந்து பேயாக மாறிய நந்தினியிடம் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் தப்பி ஓடிய நந்தினியின் இரண்டாவது கள்ளக்காதனையும் போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள் பெற்றெடுத்த குழந்தைக்காக உயிரை கொடுக்கும் தாய்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு கொடூரமான தாய் இருப்பது தாய்மார்களையே அதிர்ச்சி உள்ளாக்கியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி